ஊர் ஜனங்களுக்கு தண்டூரா போட்டு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஊர் தர்மகர்த்தா பொண்ணு, ஜனங்க நன்மைக்கிறது. அந்த பொண்ணு கையால ஒரு அரை வாங்கினா 10 ரூபா எனாம் தருதுங்களா? பணம் தேவைப்படுறவங்க போய் வாங்கிக்கோ. என்னப்பா தண்டோரா, கோயில் தர்மகர்த்தா பொண்ணு ஒரு அரைக்கு 10 ரூபா எனாம் தருதா, போய் வாங்கிக்கங்க. கருப்புசாமி, ஏ சின்ன தம்பி, என்னது மரமேறவங்களே காணா, எங்க போய் தொலைஞ்சிட்டானுங்க? வாங்கிட்டு நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு அரைக்கு 10 ரூபா குடுக்கறாளாம். அவளை நான் கவனிச்சுக்கிறோமா? நெக்ஸ்ட் 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 பணம் கொடுங்க. முதல்ல அரை, அப்புறம் தான் பணம். இந்த கணத்துல இறஞ்சிட்டு இன்னொரு 10 ரூபா கொடுங்களா. ஒரு ஆளுக்கு ஒரு அரை தான். நெக்ஸ்ட். ஓ, நீயா பாரு, யாரா இருந்தாலும் நம்ம ரூல்ஸ் மாத்திக்க முடியாது. போய் லைன்ல நிக்க சொல்லு. இல்ல, ஒரு அரைக்கு எவ்வளவு குடுக்கறீங்கன்னு தெரிஞ்சா வரிசையில போய் நிக்க சௌகரியமா இருக்கும். ஒரு அரைக்கு 10 ரூபீஸ், 10 ரூபா. அப்படிங்களா? 10 ரூபா தான் தராங்களா? ஆமாண்ணே, 10 ரூபா தான் குடுக்கறாங்க. ஏங்க, இது உங்க தகுதிக்கு கம்மின்னு தெரியலையா? இதுவே நானா இருந்தா எவ்வளவு தெரியுமா கொடுப்பேன்? எவ்வளவு? 100 ரூபா. உங்க அப்பா எனக்கு கொடுத்த போகும். உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா? வாங்க, ஒட்டத்துக்கிட்ட அடிவேங்க. அறிவில்ல, ஜாக்கிரதை, மூஞ்சி கிஞ்சில பேத்து போடுவேன்.